அந்த எழுந்துக்கிற அந்த எண்ணங்கள், அந்த உணர்ச்சிகள்ல மையம் கொண்டிருக்கிற அந்த நான் பாவத்தை என்னப்பா எப்ப பாரு இப்படி, அதை பத்தி பாதுகாப்பு, இதை பத்தி பாதுகாப்பு, இதை பத்தி பயம், அதை பத்தி சந்தேகம், இதை தவிர உங்களுக்கு நீங்க ஒதுக்கிறதுக்கு வேற ஸ்டஃபே இல்லையே அப்படின்னு ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த காத்தால ஒரு மணி நேரம் இருக்க சொல்றோம். இவன் இங்க ஒரு மணி நேரம் முடியாத வாழ்க்கை இப்படி சொல்றோம். நீங்கெல்லாம் வந்து வாழ்க்கையே அப்படி ஆக்கிக்கணும், 24/7 அப்படி ஆக்கிக்கணும். உணர்வு மயத்திலேயே இருக்கணும். சரணாகதி எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது அவசியம் இல்லம்மா, எது வந்தாலும் கொடுத்துட்டு இருக்குதுமா. உன் குழந்தைக்கு நீ பிறந்தப்ப எது வந்தாலும் கொடுக்கணும்னு நினைச்சுப்பியா இல்லையா? இந்த பெஸ்ட் எல்லாம் நீ சாப்பிட்றதெல்லாம் அது கொடுக்கணும்னு நினைச்சுப்பியா? அதை விட இன்னும் சுப்ரீமா நினைச்சுக்கணும். எல்லாமே என்னோட பெஸ்ட், நானே கொடுத்துருக்கணும். அப்படி இருக்கிறவெல்லாம் இருக்கா? இப்ப கூட நம்ம நினைச்சுட்டு இருக்கவே கூடாது. நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் அப்படியே வந்து சமாதி அனுபவத்திலே தோஞ்சுண்டு வெளியில தெரியாது. ஞானிகள்லாம் இருக்கா? அவளுக்கு ஞானியா இருக்கோன்னு கூட தெரியாது. இருக்கா? ஆனாலும் அது வெளி உலகத்துக்கு புலப்படணும்ன்றதுக்கு இதை வந்து சயின்ஸ் ஆக்கி என் மூலமா கொடுத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா தெரியாதவ எத்தனையோ பேர் இருக்கா? என்ன பரம்பூரில் அப்பேற்பட்டது. இப்படி ஒரு துர்வாசரை வந்து அதுதானே யூஸ் பண்ணிருக்க முடியும். எப்படி உடனே பசி ஆத்த முடியும்? அவர் சொன்ன வாக்கு அவரே மீறும்படி பண்ணி அருவ என்னவோமா என்ன ஆச்சுன்னே தெரியல, என்னமோ பெரிய விருந்து போஜனம் சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தி. மன்னிச்சிருமா, உன்னை கேட்டதுக்கு மன்னிச்சுப்பான்னு நமஸ்காரம் பண்ணதை அவன் நினைச்சு பார்த்துருப்பாளா? அப்படி பண்ண வைக்கிறது நம்பிக்கை மாத்திரம் இருந்ததுன்னா அதையும் நீங்க பார்க்கணும். ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா தான் அதை பார்க்க முடியும். அதுதான் வந்து அதுதான் அந்த மாதிரி வாழறதே. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அதுக்கு நடுவில் வேலைக்கு போய்க்கணும். புரியுதா? இப்படி இருக்கிற பாங்குல வேலை, இப்படி இருக்கிற பாங்குல குடும்பம், இப்படி இருக்கிற பாங்குல கணவன். ஆக்சுவலா அப்பதான் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கரெக்டா? அப்பதான் கணவருக்கே நல்லா பண்ண முடியும், அப்பதான் குழந்தைகளுக்கே நல்லா பண்ண முடியும், அப்பதான் அந்த ரோலே மெளிரும். நீங்க பெண்ணாகவோ மருமகளாகவோ தாயாகவோ சகோதரியாகவோ மனைவியாகவோ என்னவாவோ இருக்கீங்கல்ல, எல்லா ரோலும் மெளிரக்கூடிய இடம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற உங்களுடைய தனித்த நான்பாவத்தை ஓயாம அந்த கரைச்சுட்டே இருக்கிறது உள்ள. எனக்கு இந்த தனி வீரியம் வேண்டாம், இந்த எண்ணத்துக்கு தனி நாட்டம் வேண்டாம், நீ இருக்கும்போது நான் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி உள் மௌனம். அப்படியே என்ன ஆயிடும், எல்லாம் அந்த அஞ்சு கோஷங்களும் வந்து ஸ்டில்லா இருக்கிறத நீங்க அனுபவிக்கணுமா இல்லையா? இதுதான் நல்லா சாப்பிடுறது ஒருமா, ஆன்ம உணவை சாப்பிடுறது. நீ இல்லாம போறது தான் நீ அதை ருசிக்கிறது ஒருமா, இதுதான் சரணாகதி. அந்த ருசிப்புல தான் உனக்கு தெரியும், அப்பதான் ஒரு அருகதை வரும். அந்த அருகதை தான் அவளுக்கு வருது, யாருக்கு? திரௌபதிக்கு. நானே தவிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன நீ வேற வந்து பசின்ற அப்படின்னு அவ கிருஷ்ணரை மிரட்டுறா. அது எல்லாம் வாங்கிக்கும் தெரியுமா? பகவான் எப்படி ஒரு சங்கடத்தை கூட ஆட்படுத்தாம முன்னாடி கொண்டு வந்து ஒரு வாழையை கொண்டு வந்து வைக்கிறது, அவளை அப்படியே அந்த கூட்டத்தை சைலன்ஸ் பண்றதா இல்லையா? அது இப்படி எல்லாம் அற்புதங்கள் நடக்கிறத பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் உச்சக்கட்ட அனுபவங்கள். இதேதான் காரைக்கால் அம்மையாருக்கு நடந்தது. அவன் ஒரு சாதாரண வணிகன், காரைக்கால் அம்மையார கல்யாணம் பண்ணிட்டவன். அவ நல்ல பழுத்த ஞானி, அவ தன் உடல் பொருள் ஆவியே இல்லைன்ற லெவலுக்கு ஆன்ம ஞானம் பேசுறவ. அவ வந்து இவன் வந்து நாத்திகன், நாத்திகன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பாக்கியம் கிடைச்சதே தவிர அவளால அவன் அகக்கண்ணை வந்து திறக்க வச்சுட்டு அவர் அவ மறைய அவ போயிடுறா, அவ வாழ்க்கையை விட்டு போயிடுறா. அதுக்கு ஒரு சம்பவம் காரணமா இருக்கு. அவன் நாத்திகம் பேசிட்டே இருப்பான், நீ வேணா வச்சுக்கோமா, நீ 24 hours அந்த சிவன் 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 ஏதோ ஒன்னு கட்டிட்டு நீ பண்ணிட்டு இருக்க, நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம், ஆனா ஒன்ன நான் மதிக்கிறேன், ஒன்ன நான் இதுவா பண்றேன் அப்படின்றவனுக்கு அவன் இத பண்றதுக்கு சிவமே வந்து தடுத்தாட்கொள்றது, அவனை தடுத்தாட்கொள்றதுக்கு இவ ரூபத்துல பண்றது. ஒரு நாள் ஒரு சிவனடியார் வரார், வந்துட்டு மத்தியானம் சிவனடியார் வந்தா அவ உடனே விருந்து உபச்சாரம் பண்ணுவா. மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கு கணவர் வரப்போறாரு சாப்பிடுறதுக்கு.
அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், எல்லாரும் காரைக்காலம் ஐயர் படம் பாருங்க, சினிமா அதெல்லாம் பாருங்க, நல்லது. நம்பிக்கை ஏரியாவை உங்களை தூண்டுறதுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அவ்வளோ மெட்டீரியல்ஸ்லையும் தோஞ்சுட்டே இருக்கும். காரைக்கால் அம்மையார் பாருங்க, நந்தனார் பாருங்க, திருமாவளவு பழமையில இருக்கிற அத்தனை மூணு கதை வரும், அதெல்லாம் பாருங்க, திருவருட்சிலவர் எல்லா படங்களும். அந்த காலத்து படம்லாம் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன், என்னோட ஒரு கூட்டமே உட்காந்து பார்ப்பாங்க என் வீட்டில், எல்லார் வீட்லேயும். அதில் வந்து சக்ருபாய், சாந்த சக்ருபாய், பக்த துக்காராம், நிறைய படம் இருக்குது, பழைய படங்கள்லாம், அந்த படம்லாம், எம்கேடி படம்லாம் கூட நிறைய இருக்குது. எல்லாம் வந்து புத்தியை கடந்த நம்பிக்கை மயங்கள். நம்பிக்கை மயங்கள் வரும் பொழுது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், இன்னொருத்தருக்கு ஈவன் வந்து அவங்க லாஜிக்கு ஒத்தே போவாது, அவங்க சுண்ணாம போயிடுவாங்க. புரியுதுங்களா? என்னடா இது, இன்னொரு தடவை இது நடக்க மாட்டேன், நம்மளுக்கு நடக்க மாட்டேன்னு தவிப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், தாபம் கொண்டவங்களுக்கு தான் நடக்கும், ஆன்ம ஞான தாபம் கொண்டவங்களுக்கு தான் அற்புதங்கள் நடத்தி காமிக்கப்படும். மீதி யாருக்கும் கிடையாது, ஸ்பெஷல் தான், விஐபி தான். ஏன்னா மீதி எல்லாரும் புத்தக படிப்பு, போங்க போங்க போங்க, அங்க போய் படிங்க, ஸ்கூல்ல படிங்க, காலையில படிங்க, ஊர் ஊரா சுத்துங்க, பணம் பணமா வாங்குங்க, இதுக்கே வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு தள்ளி விட்டுரும். புரியுதா? இவங்களை மட்டும் ஸ்பெஷல். அப்படி என்ன ஆறுது, கணவர் மத்தியானம் வரப்போறாரு, இந்த சிவனடியார் வந்து வேணும்ட்டு அவர் வர்றாரு, இந்த சமயத்துக்கு வர்றாரு, சிவன் வராரு, கிழவர் ரூபத்துல வர்றாரு, உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி, சிவபெருமான் வரத்துக்கு முன்னாடி, அடியாரா சிவனடியாரா வரத்துக்கு முன்னாடி, கடையிலேருந்து அவர் வணிகர் கடை நடத்துறார் இல்லையா, அவருடைய கணவர் காரைக்கால் அம்மையாருடைய கணவர், அவர் பேர் திலகவதியின் பேர், திலகவதி அப்பா, அந்த பேர் வந்து திலகவதி, திலகவதி அம்மையாருடைய திலகவதியோ புனிதவதியோ ஏதோ ஒரு பேர். அந்த அந்த கடையில இருக்கிற வேலைக்காரன் மொத்தம் வந்து, அம்மா யாரோ வந்து வேற ஒரு ஊர்லேருந்து வந்திருந்தாங்கம்மா, ரெண்டு மாம்பழம் கொண்டு வந்திருக்காங்கம்மா, ஐயா வந்து இது ரொம்ப சிறப்பான மாம்பழம், அதனால ஐயா வந்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்து வை, அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மத்தியானம் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லி கொடுத்த வைன்னு சொல்லிட்டு ரெண்டு மாம்பழத்தை வீட்டில் கொடுத்துட்டு அவன் போயிடுவான். போன பிறகு சிவனடியார் ரூபத்தில் சிவனே ஒருவர் வந்துட்டு அவ நல்ல விருந்து பரிமாறுமா, சடான் ஞாபகம் வரும், ரெண்டு மாம்பழம் தான் கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து அவருக்கு போடுவார். அவரு நன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ரொம்ப நன்னா பண்ணம்மா, உனக்கு எல்லா இதுவும் வரணும்னு சொல்லிட்டு, அவர் தான் லீலை பண்ண வந்தவராச்சே, ஸோ சொல்லிட்டு நமஸ்காரம் மட்டு போயிடுவார், ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கணவன் வருவான், கணவனும் வந்து உட்காந்து சாப்பிடும்போது அவள் வந்து என்ன பண்ணுவான், இன்னொரு மாம்பழம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து போடுவார். அவன் சாப்பிட்டு நேரம் போது மாம்பழத்தை சேர்ப்பான், சாப்பிட்டு கிரு கிரு நான் சாப்பிட்டு முடிச்சு, ரொம்ப நல்லா இருந்தது அப்படியா, இன்னொரு ரெண்டு மாம்பழம் கொடுத்துருந்துச்சு, அந்த மாம்பழத்தையும் கொண்டு வா அப்படின்வான். அப்போ பகீர்னு ஆகும் அவளுக்கு. புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு வந்து உடனே இறைவன் கிட்டதான் சரண். புரியுதா? என்ன உடனே உள்ள போய் என்ன பண்ணுவா, நேர பூஜை போயிடுவா, ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன், அவர் கொடுத்த அனுப்பிச்சா இப்ப இன்னொரு பழத்தை நீயா வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து சாப்பிட்ட, இப்ப வந்து இந்த மாதிரி வந்து அவர் கேட்கிற பழத்தை அப்படின்னு பார்த்துடுவாள. உடனே வந்து அழுவா, அழுந்த உடனே கையிலேயே மாம்பழம் வரும், இன்னொரு மாம்பழம் வரும், உடனே கொண்டு வந்து அதை போடுவா. அவளுக்கு மொத்தம் தெரிஞ்ச ரகசியம் வருமா, போடுவா, அதை சாப்பிட்டுட்டு இது அதை விட ருசியா இருந்தது. அதை விட ருசியா இருந்தது, சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுச்சு, சாப்பிட்டோம்னு சாப்பிட்டு விட்டுருவா. ஏன்னா அவன் சொன்னா நம்ப மாட்டானே, அவன் தான் நாத்திகனாச்சே. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா புகழும் போது அவளால கண்டெயின் பண்ண முடியாது, என்ன நடந்தது பெரிய அற்புதம் இல்லை, அவ இது நாள் வரைக்கும் அதை அந்த மாதிரி அற்புதத்தை பார்த்தது இல்லை, இன்னொரு மாம்பழம் தனியா வருதுன்னா, எங்கிருந்தோ வருதுன்னா அசரீரியா. உடனே இந்த மாதிரி நடந்தது உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி வந்து நீங்க கொடுத்த மாம்பழம் கொடுத்தனுப்பிச்சிங்க, இன்னொரு அடியவர்த்தர் வந்தாரு, அவருக்கு போட்டுட்டேன் ஒரு மாம்பழத்தை, உங்களுக்கு இருந்தது நீங்க கொடுத்த மாம்பழத்துல ஒண்ணுதான் இருந்தது, அதை உங்களுக்கு பரிமாறினோன்னு அது நல்லா இருக்கு, எனக்கு இன்னொன்று கொண்டு வாங்கன்னு ஒண்ணு எனக்கு என்னன்னே தெரியல, என்னுடைய ஆபத் பந்தவன் அவன் ஒத்தந்தான், எல்லாமே நான் அவங்ககிட்ட தான் ஒப்படைப்பேன். இதுதாம்மா எல்லாத்துக்கும் நம்ம என்ன நினைச்சுப்போம், இந்த விஷயம்லாம் நம்மளே கவனிச்சுக்கலாம், பெரிய விஷயத்துக்கு மொத்தம் அவர்கிட்ட போவோம்னு என்னமோ ஆன்மீகத்தை தனியா பாக்குற பாவம் வந்து சொசைட்டிக்கு செட் பண்ணிட்டாங்க.
இங்க கோர்ஸ் மாதிரி தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கோர்ஸா தானே கொடுக்க முடியும், அவங்க வியாபாரம் எல்லாம் நடத்துறாங்க ஆன்மீகத்தை வச்சு. ஸோ உங்களுக்கு பேக்கேஜ் ட்ரிப்புக்கு 5,000-10,000 வாங்கிட்டு அதை அந்த கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆன்மீகம் பார்ட் டைம்ல ஒரு கோர்ஸ் அதுவும். ஸோ அவர் நான் வந்து எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்கறது இல்லையா, அவர்கிட்ட கேட்டோம்னா எனக்கு இன்னொரு பழத்தை கொடுத்தா எழுதுது, நான் கொடுத்த பழம் இல்லையா, என்னது இதை நான் நம்ப மாட்டேன்னுவா. நீங்க வந்து இது இறைவனோட விளையாடாதீங்கன்னு வா. அப்ப பயம் வரும்ல அவளுக்கு, இது வந்து நிஜமாவே நீங்க கொடுத்த அனுப்பிச்ச பழம் கிடையாது. அது எப்படி அப்படின்னா, நீ இன்னொரு உனக்கு தான் அந்த பவர் வந்து இருக்குல்ல, இன்னொரு பழம் கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்வா. உடனே சரி அதுக்கு பண்ணாருல்ல, இதுக்கும் நான் கேட்டேன்னா அவர் பண்ணித்தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பூஜாரவங்களை போயிட்டு திருப்பி அழுவா. இந்த மாதிரி பார்க்கணும், கொண்டு வா இன்னொரு பழத்தை கொண்டு வந்து காமி பார்க்கலாம் அப்படின்றாரு. இறைவான்னு டப்பல் இன்னொரு பழம் வரும், கொண்டு வருவா. கொண்டு வந்து அவருக்கு பழத்தை பார்த்தோன்னா அப்படின்னா மறைஞ்சு போயிடும். என்ன இது மறைஞ்சு போச்சுன்னா, நீங்க பார்க்கலாம் தானே கேட்டீங்க. கொண்டு வா பார்க்கலாம் தானே கேட்டீங்க, அவரை சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு தானே நான் சொல்றேன், இருக்கான்னு சொல்றேன் இல்ல. இது நம்பிக்கை விஷயமான விஷயம், நம்பிக்கை வந்து மனித புத்தியை கடந்தது. தூங்கும் போது அவன் இறக்கவில்லைன்றது நம்பிக்கை கடந்தது, அவனுடைய புத்தி நம்பிக்கை எழுந்த, அவனுடைய நம்பிக்கை எழுந்த ஃபீல்டு பொய் ஃபீல்டு. எழுந்துக்கிற உலகமும் எழுந்துன்ற உலகமும் பொய் உலகம் பொறுமா, அந்த சரடு மாதிரி இருக்குது அந்த பரம்பொருள். இது வந்து இது அப்போ டக்குன்னு ஆன்னு பிரமிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனால இப்போ என்னதான் எல்லாத்துக்கும் அங்கதான் ரிலேட் ஆறான்னா இவன் யாரு, புரியுதா? அவனுக்கு பயம் வருதா இல்லையா, அவனுக்கு நம்பிக்கையும் வந்துடுதா இல்லையா, ஐயோ இருக்கு. ஏன்னா பக்கத்துல வைஃப் ரூபத்துல ஒத்தி வந்து தாலி கட்டினவ, இப்ப அவளோட உறவு கொள்றதுக்கெல்லாம் பயம் வந்து ஓடி போயிடுறான், ஓடி போயிடுறான். அவளுடைய ஜென்மமும் அது, அவன் இதுக்கு வரலையே, அவதான் நேரடியா பரம்பொருளோட பேசிட்டு இருக்கான. இப்போ பகவானை வந்து அப்படியே கொண்டு போய் அங்க உட்கார வச்சுது, தனியா உட்கார வச்சு ஓலையை விட்டு அனுப்பிச்சு மற்றவாளுக்கு உலகத்துக்கு அறிவுறுத்திட்டு அனுப்பிச்சுது. ஒரு பால் பிரண்டனை வரவழைச்சு இருக்கு, முக்தின்னு ஒண்ணு இருக்கு, இங்கே ஆன்ம ஞானம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியும் திருப்பி மூடிட்டாங்களா இல்லையா? அப்போ 70 வருஷமா 69 வருஷமா இல்லாம படுத்தா இல்லையா, அது போனதுல இருந்து ஆன்ம ஞானம் இல்லாம படுத்தா இல்லையா, அதுக்கு முன்னாடியும் ஆன்ம ஞானம்னே ஒண்ணும் இல்லை. கிருஷ்ணாவதாரத்துல கர்ணன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சு முக்தி கொடுத்தாரு, வேற யாரு கொடுத்தாரு? கோபியெல்லாம் கொடுத்துருக்காரு, சர்வசாதாரணமா அவருடைய குரூப் அதுக்கெல்லாம் தனி ஸ்பெஷல், எப்பவுமே விஐபி அவா, புரியுதா? அவ்வளோக்குதான் வரா. ஆனா விஞ்ஞானம் இருக்கு அதுல, அதுலயும் விஞ்ஞானம் இருக்கு. மெய்ஞானம்ன்றது ஒரு விஞ்ஞானம், அததான் நம்ம மெய்ஞான பல்கலைக்கழகமே போட்டோம், அது அப்படி நடக்கிறதுன்னு. அதனால சந்தேகம் கொள்ளாதே, குழப்பம் அடையாதே, உன்னை ஒப்பு வச்சுட்டே இருக்கிறது தான். அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல ஒப்பு வைக்காத, நீங்களும் கேட்கறவங்களும் 24/7 பேர உணர்வுலையே வாழணும். ஒரு சைட் பிளக்இன் பண்ணிக்கங்க, குடும்பத்துல எதிர்ப்பு வரும், அப்புறம் கொஞ்ச நாள் அந்த குடும்பமும் திரும்பி வரும். இதை தாண்டி இங்க யாருக்கும் போக்கிடம் கிடையாது. நாத்திகம் பேசுறவங்க கூட ஆண்டவரும் தூக்கித்தானே ஆகணும், அவர் உயிர் அவரா தக்க வச்சுட்டு இருக்காரு, அவர் புத்தியா தக்க வச்சுட்டு இருக்கு. இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இல்லன்னு சொல்றது கூட அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு வலு கொடுக்கறது அதுதானே, அந்த புத்திக்கு அந்த தீரத்தனம் கொடுக்கறது அதுதானே, கரெக்டா? ஆமா ஆமா, இல்ல ஒன்னு லாஜிக்கு இல்ல இல்லையா, அப்பேற்பட்ட இருப்பே அதனுடைய தன்மை. அதுதான் இந்த பாட்டு, பாப்போமா இந்த பாட்ட? பல மணிகளால் கோக்கப்பட்ட மாலையினுள் உள்ள ஒரே நூலை போல ஒவ்வொரு உயிர்களிடத்தும் பலவிதமான மதங்களினுள்ளும் அருணாச்சலனாகிய நீயே ஒருவனாகவே இருந்து விளங்குகின்றாய். நிறைய மதங்கள், 790 கோடி மக்கள், பொறுமா. ஆனா த்ரெட் என்ன? ஒரே த்ரெட். என்ன த்ரெட்? ஆன்மான்ற த்ரெட்.
எப்படி எங்க இணையறோம் நம்ம எல்லாரும்? தூக்கத்துல. ஜெயலட்சுமி இல்ல, யாரோ ஒரு அமெரிக்கன் அங்க கிடையாது, கனடா கிடையாது, உங்க பையன் தனித்து கிடையாது. உங்க பையனும் அந்த ஆன்ம பொருள், நீங்களும் அந்த ஆன்ம பொருள். உங்க பாண்டிச்சேரி, நீங்க வசிக்கிற பாண்டிச்சேரியும் ஆன்ம பொருள், அமெரிக்காவும் ஆன்ம பொருள், சகலமும் ஸ்பேஸ் எல்லாம். இதெல்லாம் எப்படி வருது? உங்க சங்கல்பத்தினால வருது. உங்க சங்கல்பன்றது என்ன? நீங்க நீங்களா மாறுறதே, உங்க உணர்ச்சியில நீ ரேகாவா மாறுறதே உலகமாவும் அறிந்திருக்க. ஏ மணிகள்னு சொல்றார், மணின்றார், கோர்க்கப்பட்ட மணிகள். மணிகள் என்ன பண்ணும்? ஒரு 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 கண்ணாடி மணியா இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இந்த மணியா இருக்கட்டும், அதுல அதனுடைய சர்ஃபேஸ் வந்து கிளாஸியா இருக்கும், ரிஃப்ளெக்டிங் மீடியமா இருக்கும், கரெக்டா? அது என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கிறதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கும், கரெக்டா? தான் ரிஃப்ளெக்டராகவே இருந்துட்டு தானும் அந்த ரிஃப்ளெக்ஷன்ல மாட்டிண்டு தன்னையும் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள ஒத்தரா நினைச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும். அது பொறுமா, அதுதான் மறைப்பு. ஒரு மணி என்னமா பண்ணும்? பக்கத்துல இருக்க மொத்த மாலையும் காமிக்கும், உலகத்தையும் காமிக்குமா இல்லையா? அதனோட ஒரு ஃபெசட்ல, ஒரு பட்டையில காமிக்குமா இல்லையா? காமிச்சு எல்லா 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 கட்சிகளும் அதுக்குள்ள கிடக்கும். இப்படி பக்கத்துல இருக்கிற மணி காமிக்கிறத கூட வந்து பக்கத்து மணியும் எடுத்துட்டு இருக்கும். இங்க ரிஃப்ளெக்ஷன் வந்து எண்ணிலா ரிஃப்ளெக்ஷன். நம்ம எங்க குழம்புறோம்னு பாத்தீங்கன்னா, நான் ஒத்தன் தானே இருக்கேன், நான் மத்தனம் தானே யோசிச்சுட்டு இருக்கேன், இது என்னோட ஆசை தானே, நான் இன்னும் வெளிப்படுத்த கூட இல்லையே அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு சீக்கிரசி இருக்காம எல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆன்ம கண்ணுல அந்த மனம் வந்து இப்படி பிரதிபலிச்சுட்டு இருக்கு, ஆன்மாவே மனமாக பிரதிபலிச்சு கொண்டிருக்கு. மனத்துக்கு மனமே கிடையாதுமா. மனம்னு ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, கடக்கிறதுக்கோசரம் அதை உபயோகப்படுத்துறோம். இது பொய், ரிஃப்ளெக்ஷன் பொய். நீ ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கண்ணாடியா அப்படின்னா ஒரிஜினல் எங்க இருக்கு அப்படின்னு தேடுறதுக்கோசரம் அதை வந்து மனம்னு சொல்ற. மனம் பிரதிபலிச்சுட்டு இருக்குன்னு சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, மூலம் எங்க இருக்கு கேட்கணுமா இல்லையா? நீங்க கோவிலுக்கு போறீள், அஞ்சு பிரகாரம் நம்ம உடம்பு மாதிரியே, வெளியில இருக்குது, வாசல்ல இருக்கிற பெரிய வசந்த கோபுரம், நாலு பக்கத்துலயும் நாலு திசைகள்லயும் இருக்கிற கோபுரம் அன்னமய கோஷம், கரெக்டா? அதான் உலகமும் பார்த்துட்டு இருக்கு. கோவில எங்க பாக்குறா? கோபுர தரிசனத்துல தான் பாக்குறா. வெளியில இருக்கிறவா எங்கேருந்து பாக்குறா? கோபுரத்துல தான் பாக்குறா. அதே மாதிரி உங்களுடைய அத்தனை கதாபாத்திரங்களும், நீங்க அந்த தெருவில் வசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இவருடைய மனைவின்னு எல்லாருக்கும் தெரியும், அந்த பையனோட அம்மான்னு தெரியும். இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா, உங்க சிஸ்டர்ஸ், அவங்க இவங்க, உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு அவங்களும் அதுல ஒரு அங்கத்தினர்கள் பாக்குறவங்களும், கரெக்டா? எல்லாம் கோபுரம் மாதிரி இருக்கிற உங்களோட அன்னமய கோஷத்தை தானே பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இமீடியட்டா உள்ள பிராணமய கோஷம்னு உங்களை இயக்கின் இருக்கிற, ஸ்தூலமா இயக்கிறதுவே பிராணமய கோஷம், உயிர் பிரின்சிபிளா இயக்கின் இருக்க. ஆனா இந்த ரெண்டு இதுவுமே வந்து ஒண்ணுமே இல்லம்மா, உள்ள இருக்கிற மனத்தால இயக்கப்படுறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், கோபுரத்தை கடந்துடுறோம். ஏன் தினம் கோபுரத்தையே நமஸ்காரம் மட்டும் போகட்டி தானே, ஏன் கர்ப்பகிரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்? மூலவர் அங்கதானே இருக்கார். உங்களை பெருமை பேசிட்டு போக வேண்டி தானே, இல்ல இந்த அம்மா வந்து கூப்பிட்டு உபசரிக்கணும், இந்த அம்மா வந்து நல்லவங்களா தெம்படுறாங்க, சாந்தமா தெம்படுறாங்க அப்படின்னா உங்க மனசோட உறவு கொள்ளணும்னு பாக்குறதுன்னு அர்த்தம். அப்படின்னா ரெண்டு கட்டை கடந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு விருந்து உபச்சாரமும் பண்ணி உங்களோட இணக்கம் கொண்டு உறவாடணும்ன்றது என்ன, உங்க உள்கட்டுக்கு வரா மாதிரி தானே அர்த்தம், மனத்துக்குள்ள வரா மாதிரி தானே அர்த்தம். அப்புறம் உங்க புத்தியில இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பார்க்கணும் தானே அர்த்தம். ஓ, நீங்க அப்படி வச்சிருக்கீங்களா, இப்படி வச்சிருக்கீங்களான்னு அப்படி தங்களதையும் ஷேர் பண்ணிட்டு, தங்களுடைய நல்லவைகளையும் ஷேர் பண்ணிட்டு, அன்னப்பட்சி மாதிரி அந்த உறவாடுதல் அப்படிதான் நடக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற நல்லது பெஸ்ட் எல்லாம் அடுத்தது கொடுக்கணும். நம்மள ஒருத்தர் கவர்ந்துட்டாங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட் எல்லாம் கொடுக்கணும்னு நம்மளுக்கு தோன்றதா இல்லையா, தோண வைக்கிறதா இல்லையா? அவங்களுடைய நல்லதனும் நம்மள அப்படி பண்றது, நம்மளுடைய நல்லதனும் அவங்கள அப்படி பண்றது,
அப்படி இந்த புத்தியில இருக்கிற சாரத்தெல்லாம் கிரகிக்கணும்னு பாக்குறதா இல்லையா? இதெல்லாம் தாண்டி கொடுக்குறவர் குரு. இந்த நல்லதெல்லாம் கூட ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் கூட ஒண்ணும் கிடையாது உனக்கு, நீயே யார்? அத காமிக்கிறதுக்கு தான் இங்க கிடையாது. அதை அவர் பண்றார். அதே மாதிரி இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, எல்லாம் இவ்வளோ ரிஃப்ளெக்டிங் மீடியமா இருக்கு மூணு. அதுக்கப்புறம் வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், புத்தியான விஞ்ஞானமய கோஷத்தை கடந்த பிறகு உள்ளுக்குள்ள உள்கடந்து வந்து கர்ப்ப கிரகத்துல இந்த சிவலிங்கமோ அம்பாளோ பெருமாளோ ஏதோ கோவில்கள்ல எத்தனையோ தெய்வங்கள், மத்த மதத்திலையும் விதவிதமான படைப்புகள் எல்லாம் என்ன மூலத்துல என்னத்தை காமிக்கிறது, ஆன்மாவை காமிக்கிறது. ஆனா எல்லாத்தையும் கடக்கணும். இந்த எல்லா மனத்தை கடந்து, மனம் ஒன்றும் கிடையாது, என்ன என்ன சமுதாயம் ஒன்றும் கிடையாது, உணர்ச்சிகளா இருக்கிற புத்தி ஒன்றும் கிடையாது, அதையும் கடந்துட்டு உள்ள இன்னர் சாங்டம் சாங்டரமுக்கு வா. அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், காத்தால ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஆரம்பிங்க, சச்சாங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம், அந்தந்த மதங்கள் அப்படி அப்படியே போங்க உள்ள. அது உள்ள பர்பஸ் உள்ளுதான், உள்ள கடக்கிறதுதான் பர்பஸ். தமிழ் வார்த்தையா இருந்தாலும் மீதி எல்லா மதத்துக்கும் கூட உள்ள இருக்கு, அந்த உள்ள கடந்த நிலைதான் வந்து உங்களுடைய சுரூபம். அது இருக்கு, அதுக்கு இன்மையே கிடையாது. உங்களுடைய உண்மையான இதை பார்க்கணுமா, நீங்க மனம்ன்ற பிரகாரத்தை கடந்தே ஆகணும், எண்ண கூட்டங்களை கடந்தே ஆகணும். எல்லா ரிஃப்ளெக்ஷன்ஸும் வந்து போய், உன்னை பத்தி வர்றதும் போய், உலகத்தை பத்தி வர்றதும் போய், உன்னுடைய உறவை பத்தி வர்றதும் கூட போய், எல்லா ரிஃப்ளெக்ஷன் அதுல இல்ல, சாரம் இல்ல, அதுல நீ இல்ல. இல்ல ஆனா அதனுடைய ஆரம்ப பாடம் கோவில்ல இருக்கு, அதனுடைய ஆரம்ப பாடம் இன்னொரு மதத்துல அவங்க காமிக்கிற உள் சாங்டம் சாங்டரம்ல இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறத ஆரம்பிக்கணும்ல, அதனால வெளியில அந்தந்த மதத்துல இருக்கிறவங்களும் நம்ம மதத்துல இருந்த ஞானிகளும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் என்ன பண்ணிட்டாங்க, உள் கடந்து அஞ்சு பிரகாரத்தையும் கடந்து மையத்துல சாங்டம் சாங்டரம்ல ஒரு இது வந்து, அங்க வந்து ஆர்டிபிஷியல் லைட்ஸே எதுவும் போடாம ஒரே ஒரு கற்பூர ஆரத்தில நம்ம இதுல கடைசியா அந்த பாக்குற புத்தி வந்து பஸ்பமாயிடுறதாம். மிச்சம் இல்லாமல் எரியறதுனாலதான் கற்பூரத்தை காமிக்கிறார். அப்புறம் சடக்கன் பத்திக்கிறது கற்பூர புத்தின்னுவா, புத்தியே கற்பூர புத்தின்னுவா இல்லையா, ஏன்னா அப்படி பத்திக்கிறது. அப்புறம் புத்தியினுடைய செயல் பாத்தீங்கன்னா, அந்த முடிவை எடுத்தவனா நீ அப்படின்னு கேட்டா, ஆமா அந்த அந்த முடிவு எடுத்தவனை உங்களுக்குள்ள தேனீங்கன்னா இருந்திருக்க மாட்டான். சூது விளையாடினவனா நீ, ஏண்டா சூது விளையாடும் போது என்ன எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு. என்ன கேட்டுன்ற விளையாடுன, கரெக்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த பிறகு எங்கிட்ட உதவிக்கு வந்திருக்கே. அப்ப ஆமா எப்படி மறந்து போச்சுன்னு தெரியலையே இருக்கு, அப்படி நடக்கணும்னு இருக்கு. ஒரு குரு சன்னிதி என்ன பண்றது, அந்த பொருளாவே இருந்து காமிக்கிறது, அது நீயே உனக்குள்ள உன்னுடைய எண்ணங்கள் எரிந்து மிச்சமில்லாமல் போகின்றன, உணர்ச்சிகள் எரிந்து போகின்றன, நான்பாவமும் இல்லாமல் போகிறது. உன்னுடைய இப்ப நான்பாவம் எரியறதுன்னா என்ன அர்த்தம், அந்த உணர்ச்சி மயமா இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா அந்த உணர்ச்சி போயிடுறது இல்ல, தொடரலையே, அந்த அதனால உற்பத்தியான எண்ணங்களும் தொடருது இல்லையே, போயிடுறதே. அதுக்கு முன்னாடி அந்த உணர்ச்சிக்கு முன்னாடி வெறும் விருப்பு இருந்ததே, எதையும் காட்டாத ஒரு இருப்பு இருந்ததா இல்லையா? ஆனா இந்த கற்பூர ஆரத்தி மாதிரி இந்த புத்தி அந்த உணர்ச்சி வசப்படும் போதுதானே அது இன்னும் நல்லா தெரியுது, கரெக்டா? நீங்க உணர்ச்சி வசப்படும் போதுதானே மிஸ் பண்ணது தெரியுது, ஐயையோ இங்க வந்து மாட்டின்ட்டோமே இந்த ஃபங்க்ஷன்ல இப்படி செதறோமே, இதுவா ஜெயலட்சுமி திரௌபதி காமிச்சாரு அவரு, புரியுதா? அதுக்குதான் துர்வாசர் ஒரு நிமித்த காரணம், ஜஸ்ட் லைக் தட். அப்படிதான் வாழ்க்கை வரும், மறக்க கூடாதுன்றதுக்கு தான் வரும். திருப்பி எதை மறக்க கூடாது, எண்ணங்களை மறக்கிறதுக்கு இல்ல, நீங்க நீங்க புத்தியில நீங்க எதை வேணா மறந்துருக்க, ஐயோ நான் அந்த 10 கிலோ தங்கம் வச்ச சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே,
இங்க வந்துட்டு என்ன அதுக்கு பதறது கிடையாது, அந்த மருதி கிடையாது, ஆன்ம பொருள். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மறைப்பு மறந்து போறது, மறந்து போறது அந்த ஆன்ம பொருளோட விளையாட்டு அப்படின்னு. அப்போ நான் முழுசாலாம் ஞாபகம் இருக்கலாம் தெரியல, அப்பப்போ எல்லாத்துக்கும் கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கு, ஓகே ஒன்றும் இல்லை ஸ்பேஸ், ஒன்றும் இல்லாம என்ன இல்லாம இருக்கு, திருப்பி கொஞ்ச நேரம் வேற எதுலயோ போயிடுறேன், திருப்பியும் அப்போ வரும்போது எனக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஐயோ போய் மறந்துட்டேனே கோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்பதான் இன்னும் பவர்ஃபுல்லா அது வரும்ன்றேன். அதுதான் முந்தானத்துக்கு ஒரு சச்சங்கம் எடுத்திருக்கேன், குட்டியோண்டு சச்சங்கம். யாரோ என்ன கேள்வி கேட்டாங்க, அருணா என்ன மாதிரி, அது வரும், அதுவும் வரும். ஒரு கவனம் எப்படி சேதறது, கவனம் இப்போ நீ மறந்துட்டேன்னு சொல்ற, மறந்துட்டேன்ற அந்த மூமெண்ட் வந்து ஆக்சுவலா ஞாபகமான மூமெண்ட் தானே. மறந்துட்டேன், இப்ப நம்ம கடைக்கு போறோம்மா, நாலு ஐட்டம் நினைச்சுன்னு போறோம், எனக்கு ஞாபகம் இருக்கும், சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலத்தையும் வீட்டுல ஒப்பிக்கிறோம், ஒப்பிச்சுட்டு போறோம். ஆனா அங்க போறதுக்குள்ள நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் காரணம்னு நம்ம சொல்லிக்கிறோம். அங்க போனோம்னா ஐயோ என்னடா அது, அத்த அஞ்சாவது ஐட்டம் அஞ்சாவது ஐட்டம் அஞ்சாவது ஐட்டம் அஞ்சாவது ஐட்டம் முக்கி முக்கி போனதாரம் வரமாட்டேன்றது இல்ல, அது ஆக்சுவலா பரம்பொருள் வழி மறதி. மறதியா இருந்துட்டு இருக்கிற தருணம், தூங்கின்னு இருக்கிற தருணம், மயக்கம் அடைஞ்சிருக்கிற தருணம், இதெல்லாம் நான் உதியாத தருணங்கள்.